முதல்ல பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னென்னா அஸ்வினி. அஸ்வினி வந்து கேதுவுடைய நட்சத்திரம். ஸோ அஸ்வினி வந்து மேஷ ராசியில் இருக்குது. அடுத்தது வந்து மகம், அடுத்தது மூலம். இந்த மூணு நட்சத்திரத்தை ஏன் ஒரு காம்போவாக எடுத்து குரு பெயர்ச்சியை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, இந்த மூன்று நட்சத்திரங்களுமே கேதுவுடைய நட்சத்திரங்கள். அஸ்வினி, மகம், மூலம். இப்போ இந்த மூணு ஸ்டாருடைய, அதாவது நீங்கள் ஜனனம் எடுத்துட்டீங்க, நீங்கள் அஸ்வினியில் பிறந்திருக்கலாம், மகம் இல்லைனா மூலமில் பிறந்திருக்கலாம். இது மூணுமே வேறு வேறு ராசி இருக்கும். ஒன்று வந்து மேஷமில் வரும், அஸ்வினி வந்து மேஷம். மகம் நட்சத்திரம் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்மம். மூலம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் நீங்கள் வந்து தனுசு. இப்போது நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், மூணுமே கேதுடைய நட்சத்திரம். இந்த மூன்று ராசிகளுமே நெருப்பு ராசிகள். இதில் ஜனனம் எடுத்து இப்போ குரு பெயர்ச்சி நமக்கு என்ன பண்ண போகுது? இப்போ மேஷமுக்கு செகண்ட் ஹவுஸு ஒரு அட்வான்டேஜாக இல்லை டிஸ்அட்வான்டேஜாக கேட்டிங்கன்னா வெரி வெரி அட்வான்டேஜ், அதாவது பெரிய பாசிட்டிவான விஷயம். சிம்மம்க்கு 10th ஹவுஸு ஒரு செமின்னு எடுத்துக்கலாம், 100% நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, பட் கரியரில் மட்டும் கொஞ்சம் முடிவுகள் எடுக்கும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும், பார்வெல்லாம் ப்ளஸ் ஆகிடும். அடுத்தது நம்ம பார்க்குறதுனா மூலம். இந்த மூலம் அது தனுசு, அதுக்கு 6வது வீடு. அந்த தனுசுக்கு அதிபதியே குரு தான். அப்போது ஒரு ஒரு ராசி மண்டலத்துக்கே அதிபதியாக இருக்கிறவர் எங்கே போனாலுமே அவருடைய ஒரு இண்டிவிஜுவல் சார்ஜை விடுறதில்லை. இருந்தாலும் 6வது இடமாக இருக்கும் போது சேலஞ்சை லைஃப்பில் ஃபேஸ் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு ஒரு தருணத்தை கொண்டு வந்துடும். சரி, இப்போ பலன் எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்கள் இந்த மூணு நட்சத்திரம் ஏதோ ஒரு நட்சத்திரம் சேர்ந்துருந்தீங்க. எப்படி வந்து நான் வந்து இந்த குரு பெயர்ச்சி வேலை செய்யணும் நான் ஒரு கிளாரிட்டி கொடுத்தேன், இப்போ அது கிளியராக பார்க்க போகிறீங்க எப்படின்னா, சி உங்கள் ஏஜை நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கணும். அதுக்கு தான் நான் ஒரு ஒரு முறையும் அந்த டீட்டெயில் ஹாரோஸ்கோப் எடுத்து பாருங்கன்னு சொல்கிறேன். இப்போ கேதுடைய நட்சத்திரமான அஸ்வினி மகம் மூலமில் பிறந்தீங்கன்னா பிறக்கும் பொழுதே கேது மகாதிசை, மொத்தமாக 7 வருஷம். நம்ம ஒரு ரஃப் கேல்குலேஷன் எடுப்போம், 3லேருந்து 4 வருஷம் வச்சுக்கலாம், 4 இயர்ஸ் நீங்கள் வந்து கேது திசையில் இருந்துருக்கிறதா அசியூம் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தோம்னா சுக்கர தசை ஒரு 20 இயர்ஸ் போகும். ஸோ 24 வயசு வரைக்கும் உங்களுக்கு சுக்கர தசையும் கேது தசையும் நடந்து முடிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த குரு பெயர்ச்சிக்கு குரு தசை நடக்கணும், அப்போ தான் அதோடைய பலனை முழுசாக கொடுக்கும். அப்போ 24 வயசு வரைக்கும் உங்களுக்கு சுக்கர தசையோ இல்லை கேது தசையோ நடக்கும். அதுக்கடுத்து 6 வருஷம் சூரிய தசை நடக்கும். ஸோ உங்களுக்கு வந்து 24 + 6 30 வயது வரைக்கும் சூரிய தசை இருக்கும். இதெல்லாம் நான் வந்து இந்த ஃபஸ்ட்டு தசையை அசியூம் பண்ணி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் சந்திர மகாதிசை நடக்கும். ஸோ 30லிருந்து 40 சந்திர மகாதிசை. அதுக்கப்புறம் 7 வருஷம் செவ்வாய் தசை நடக்கும். மறுபடியும் 40லிருந்து 47 வயசு வரைக்கும் உங்களுக்கு செவ்வாய் தசை. இது வரைக்கும் நீங்கள் குரு தசையை சந்திக்கலை. சரி, 47க்கு அடுத்தது ராகு மகாதிசை வரும். இந்த ராகு மகாதிசை அப்படிங்கிறது 18 வருஷம் நடக்கும். ஸோ 47 + 10 = 57 + 8 அப்போது 65 வயசு வரைக்கும் நீங்கள் குரு தசையை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. ஒருவேளை பிகினிங்கில் அந்த கேது தசை ஷார்ட்டாக இருந்தது தான் 60க்கு மேலே வரலாம், இப்படி ஒரு அசியூம் பண்ணிக்கிறோம். இப்போ என்ன கேல்குலேஷன்னா, மேஷத்தில் அஸ்வினியில் பிறந்தவங்களும் அதே மாதிரி சிம்மத்தில் மகமில் பிறந்திருந்தாலும் தனுசில் மூலமில் பிறந்திருந்தாலும் குரு தசையை குறைஞ்சபட்சம் 60 வயசு கடந்து தான் சந்திக்கிறாங்கன்னு அர்த்தம்.